வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து உங்கள் நல்லமுத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பதே, அதாவது வீரபாகு உட்பட 9 நவ வீரர்களின் வழித்தோன்றலாகிய குந்தம் என்ற வீரப்படைக்கு சொந்தக்காரர்களாகிய செம்முந்த முதலியார்களை பற்றி கவிஞர் ஒற்றக்கூத்தர் எழுதிய ஈட்டி எழுபதினுடைய 2 பாகத்தை தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். கடந்த வீடியோவில் நாம் ஒற்றக்கூத்தருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இந்த ஈட்டி எழுபதினுடைய 6 பாடல்களையும் நவ வீரர்களுடைய தோற்றத்தையும் அதாவது தோன்றலையும் நாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் 7வது பதிவாக இந்த செங்குந்த முதலியாரினுடைய அந்த வீரத்தை பற்றிய பதிவைத்தான் காண இருக்கின்றோம். 7வது பாடலை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன், கேளுங்கள். பிறந்தவன் பதிமன்கூட பெருமையாம் பேச மாட்டோம் பரந்தன கழுவும் பாரும் பயர்வி காளிஞ மறந்தகும் அவனராட்ட மடங்கின் மகிழ்ச்சியால் வாய் திறந்தன வளகை மீட்டான் செய்வாய் சிறுவாரோடே என்பது இந்த பாடலாகும். நவமணிகளினுடைய வயிற்றில் ஈஸ்வரன் கிருபியால் தோன்றிய இந்த நவ வீரர்களின் கையில் பார்வதி தேவியின் ஆசியால் கிடைக்கப்பட்ட அந்த ஈட்டி ஆயுதத்தினுடைய பெருமையை என்னால் கூற முடியாது, இருந்தாலும் முயற்சிக்கின்றேன் என்று சொல்கின்றார் இந்த கவிஞர். எப்பேற்பட்ட பெருமையுள்ள இந்த புலவர், என்னால் இந்த செங்குந்தர் படை சிறப்பை கூற ஒருவாறு முயல்கின்றேன், இந்த செங்குத்தினுடைய சிறப்பை கூற என்னால் முயற்சிக்கின்றேன், முழுவதும் கூற இயலாது என்று சொல்கின்றார். கவி சக்கரவர்த்தி என்ற பெயரை பெற்றவர், அதேபோல காலக்கவி, கவி ராட்சசன் என்ற பல பட்டங்களை பெற்ற இந்த ஒட்டக்கூத்தரானவர். உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம், கவி சக்கரவர்த்தி என்ற பெயர் கம்பருக்குரியது என்று நினைப்பீர்கள். ஆமாம், கம்பருக்கு மாத்திரமல்ல, கவி சக்கரவர்த்தி என்ற பட்டம் 3 பெயருக்குரியது. அது கம்பருக்கும் இந்த ஒட்டக்கூத்தருக்கும் மற்றொரு புலவராகிய செயங்கொண்டார் என்பவருக்கும் இந்த கவி சக்கரவர்த்தி பட்டம் அந்நாளில் கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி இன்று பத்மஸ்ரீ பத்மபூஷன் என்ற விருதுகள் பல பேருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ, அதுபோல அந்நாளிலே இது போன்ற ஒரு பட்டங்கள் பல பேருக்கும் கொடுக்கப்பட்டதில் இந்த கவி சக்கரவர்த்தி என்ற பட்டம் இந்த ஒட்டக்கூத்தருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் எழுதிய இந்த கோவை உலா என்ற அந்த புத்தகமானது 4000 பாடல்களை கொண்டது என்று கூறுவர். அந்த அளவுக்கு ஒரு புலவர் ஒரு 4000 பாடல்கள் பாடுகின்றார் என்றால் அவருடைய சிறப்பு எங்கனம் இருக்கும். அப்பேற்பட்ட புலவரானவர் இந்த செங்குந்தத்தினுடைய பெருமையை என்னால் கூற இயலாது, என்னால் முடிந்த அளவு முயற்சிக்கின்றேன் என்று கூறியுள்ளார். இந்த நவ வீரர்களும் செய்த போரை கண்டு கழுகு கூட்டங்களும் பருந்து கூட்டங்களும் வானத்தில் வட்டமிட்டு பறந்தன. துர்க்கையும் காளியும் அஞ்சும்படி பெரும் யுத்தத்திலே அவுணர்களுடைய குடி கெட்டது. அந்த நேரத்திலே ஏற்பட்ட பிணக்குயிலை கண்டு பேய்கள் தங்களுடைய சிவந்த வாயுடைய சிறிய குழந்தைகளுடன் அந்த இடத்திற்கு வாய் திறந்து வந்தன என்பதே இப்பாடலுடைய விளக்கமாகும். போருக்குரிய கருவிகள் 2 வகைப்படும், ஒன்று அஸ்திரம் மற்றொன்று சஸ்திரம். அஸ்திரம் என்று சொல்லப்படுவது அம்பு மற்றும் வளரி என்று சொல்லப்படுகின்றோமே அந்த ஆயுதம். சஸ்திரம் என்று சொல்லப்படுவது வாள், கதை மற்றும் இந்த செங்குந்தரனுடைய அந்த குந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஈட்டி. இந்த ஈட்டி என்பது இவர்கள் கையில் லாபகமாக பிடித்து கொண்டு சுழற்றி யுத்தம் செய்கின்ற ஒரு முறை. இந்த குந்தத்தை கையில் பிடித்து கொண்டு இவர்கள் யுத்தம் செய்த பொழுது அந்த ஈட்டியானது இரத்தத்தால் தோய்ந்து இருந்தது. அந்த இரத்தத்தால் தோய்ந்த ஈட்டியை கையில் பிடித்து இவர்கள் யுத்தம் செய்ததாலேயே இவர்கள் செங்குந்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர். செங்குந்தரனை குறிக்கக்கூடிய பிற பெயர்களை நாம் பார்ப்போம். செங்குந்த படையர், சேனை தலைவர், தந்துவாயர், கருகர், கைகோளர் என்ற இந்த 5 பெயர்களும் இந்த செங்குந்த முதலியார்களையே குறிக்கும். 8வது பாடலை நாம் பார்ப்போம். ஓதிய வேலி அனுப்ப நாரதன் போதவே தகரதனை பொங்கு தீத்தர வேதனை படுப்பதை விரைந்து கட்டியே செய்தன குதவின திருச்சுங்குந்தமே என்பது இந்த 8வது பாடலாகும். இந்த பாடலுடைய விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். நாரத முனிவரானவர் சிவபெருமானை நோக்கி தனக்கு பலன் கிடைக்க வேண்டி ஒரு யாகம் வளர்த்துகின்றார். அந்த யாகத்தீயிலே இருந்து ஒரு ஆட்டுக்கிழாய் வந்து புறப்பட்டு சகல உலகங்களையும் அது நாசப்படுத்தி கொண்டிருந்தது, பெரும் துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய துன்பம் தாழாமல் நாரதரும் மற்ற தேவர்களும் கைலாய மலையிலே விளையாடி கொண்டிருந்த முருகக் கடவுள் இடத்திலே சென்று முறையிடுகின்றனர் அந்த ஆட்டுக்கிழாயை அடக்கி ஆள வேண்டும் என்று. முருகப்பெருமானும் அவர்களுக்கு அபயம் அளித்து தன்னுடைய நவ வீரர்களில் மூத்தவரான வீரபாகுவை அழைத்து அந்த ஆட்டுக்கிழாயை பிடித்து வர ஆணை பிறப்பிக்கின்றார். முருகக் கடவுள் தன்னுடைய நவ வீரர்களில் மூத்தவரான
இந்த வீரபாகுவிடம் அந்த ஆட்டுக்கிடாயை பிடித்து வர ஆணை பிறப்பிக்கின்றார். வீரபாகு சகல லோகங்களையும் இந்த ஆட்டுக்கிடாயை தேடிச் செல்கின்ற பொழுது எந்த இடத்திலையுமே அந்த ஆட்டுக்கிடாய் தட்டுப்படவில்லை. கடைசியாக பிரம்மலோகத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்திலே அந்த ஆட்டுக்கிடாய் இருப்பதை பார்த்து அந்த ஆட்டுக்கிடாயினுடைய தாடையை பிடித்து தனது கைக்குந்தத்தால் அடக்கி இழுத்து வந்து முருகக் கடவுளிடம் ஒப்படைக்கின்றார். முருகக் கடவுள் அந்த ஆட்டை தனது வாகனமாக ஏற்றுக்கொள்கின்றார். இதற்கு வேறு உதவி புரிந்தது இந்த செங்குந்தமே என்பது இந்த பாடலுடைய விளக்கமாகும். ஒன்பதாவது பாடலை நான் பாடுகின்றேன், கேளுங்க. பொதியமலை வாழ்க்கரை குருமுனி தேரவும் பொருள் சொன்ன மதியை யாரென உடையோவர் மூவிருவதனத்தான் மதி கதியை யாற்றியும் குணத்தோடு பழகியும் காணா விதியை மேலவர் நடுங்கிட தனையிடும் மிளிர்குந்தம் என்பது இப்பாடலாகும். பொதியமலையில் வீற்றிருந்து தவம் செய்த குருமுனி என்று சொல்லப்படுகின்ற அகத்தியருக்கு மெய்ஞானத்தை விளக்க வேண்டி ஆறு நிலவு போல் முகமுடைய ஆறுமுக கடவுள் நவ வீரர்களாகிய செங்குந்தத்தை கையிலுடைய வீரவாகு தேவருடன் அந்த படைப்பு தொழிலை மேற்கொண்டுள்ள பிரம்மதேவன் படைப்பு தொழிலை மேற்கொண்டிருந்தாலும் ராட்சச குணத்துடன் நடந்து கொண்டதால் பிரணவத்திற்கு பொருள் கேட்டு தெரியாது விழித்த பொழுது இந்த நவ வீரர்களின் ஒருவராகிய வீரவாகுவை கொண்டு சிறையில் அடைத்ததும் இந்த செங்குந்தமே என்பது இப்பாடலுடைய விளக்கமாகும். ஒரு முறை கைலாயத்திலே தனது நவ வீரர்களாகிய வீரபாகுடன் மற்ற தலைவர்களுடைய சகோதரருடன் முருகக் கடவுள் நின்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது தேவரும் மூவரும் 33 கோடி தேவர்களும் சிவபெருமானை தரிசித்து விட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது அந்த இடத்திலே இருந்து வந்து கொண்டிருந்த அதாவது படைப்பு தொழிலை செய்கின்ற பிரம்மதேவரை அழைக்கின்றார் முருகக் கடவுள். ஆனால் முருகக் கடவுளை பார்த்து வணங்காது செருக்குடன் நின்று கொண்டிருக்கின்றார் இந்த பிரம்மதேவர். அப்பொழுது அந்த பிரம்மதேவரை பார்த்து பிரணவத்தின் பொருளை கூறுமாறு இந்த முருகக் கடவுள் வேண்ட, பிரம்மதேவரோ அதனுடைய பொருள் அறியாது திகைத்து நிற்க தன்னுடைய படை வீரர்களில் நவ வீரர்களில் ஒருவரான வீரபாகுவை கொண்டு சிறையில் அடைத்தார் இந்த முருகக் கடவுள். அது மாத்திரமில்ல, அந்த நேரத்திலே பிரம்மதேவனுடைய தலையிலே கொட்டி விடுகின்றார். அந்த அதை கண்டு தேவர்களும் மூவர்களும் அஞ்சு விடுகின்றனர். தாரகாசூரனை வதம் செய்ததை பற்றிய 10வது பாடலை நாம் இப்பொழுது பார்ப்போம். வனமுரு வாசம வைகள் வீட்டியா சனமுரு விண்ணிட தனிமை குந்தம் இனநுறு பங்கைய மூவர் கெய்தவே சினமுரு தாரகச் செரிய செங்குந்தமே என்பது இப்பாடலாகும். ரிஷிகளும் முனிவர்களும் காட்டில் இருந்து தவம் செய்ய இயலாமல் அவனர்களால் துன்பப்படுவதை தவிர்க்கவும் மும்மூர்த்திகளில் பிரம்மதேவனும் மற்றும் திருமாலும் இந்திரனும் ஆகிய இந்த சொர்க்கலோகமும் சத்தியலோகமும் அவர்களுக்கு கிடைக்கவும் மற்றும் சூரியனால் மலர்கின்ற தாமரை இருக்கை இந்த மூவருக்கும் கிடைக்கவும் மிக்க சினமுற்றிருந்த கோபம் கொண்டிருந்த இந்த தாரகாசூரனை பயதம் செய்ததும் இந்த செங்குந்தமே என்பது இப்பாடலுடைய விளக்கம். 11வது பாடல் சூரபதுமனுடைய மகன் பானுகோவனை வதம் செய்ததை பற்றிய ஒரு பாடல், அதை நான் இப்பொழுது பாடுகின்றேன். பூட்டிய தேரோடும் பொழிந்த பானுவை ஈட்டிய தொட்டிலெடுக்க மைந்தனை மூட்டிய சமரிடை முடித்து மாசர தீட்டிய வீரர்கள் செங்குந்தமே என்பது இப்பாடலாகும். சூரபத்மனுடைய மகனாகிய இந்த பானுகோபன் தன் மீது சூரிய ஒளிபட முகந்த சினம் கொண்டான், முகம் சுழித்தான். உடனடியாக அந்த 7 குதிரை பூட்டிய தேரிலே வளம் வந்து கொண்டிருந்த அந்த சூரிய பகவானை பிடித்து இழுத்து வந்து தன்னுடைய நவமணி கட்டிலே கட்டி வைத்தார். அப்பேற்பட்ட இந்த சிறப்புமிக்க இந்த பானுகோபனை வதம் செய்து புகழ் பெற்றதும் இந்த செங்குந்தமே அவனர்களுடைய செருக்கை அடக்கியதும் இந்த புகழ்மிக்க இந்த செங்குந்தமே என்பது இப்பாடலுடைய விளக்கமாகும். இந்த பானுகோபனுடைய பிறப்பினுடைய சிறப்பை நாம் பார்ப்போம். இந்த பானுகோபன் பிறக்கும் நேரத்திலே நவ கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நவ கிரகங்களையும் 12 கட்டத்திலே ஒரே வீட்டிலே இருக்க செய்து இந்த சூரபத்மன் இந்த குழந்தை பிறக்கும் நேரத்திலே அவர்கள் அனைவரையும் ஒரே வீட்டிலே இருக்க செய்து பூட்டி வைத்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே இந்த ராகு என்று சொல்லப்படுகின்ற இந்த பாம்புவானது சன்னல் வழியாக குதித்து ஓடி வந்து விடுகின்றது, வெளியே வந்து விடுகின்றது. மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஒரு வீட்டில் இருக்க பிறந்தவன் தான் இந்த பானுகோபன். இந்த பானுகோபன் மிகச்சிறந்த வீரன், பெரும் வீரன். இந்த பானுகோபனுடைய கையிலே இருந்த
வில்லானது இவன் வாழ்ந்த காலத்திலே அந்த வில்லுக்கு நிகரான எதிர்வழி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த வில்லாளன். எப்படி மகாபாரதத்திலே ஒரு அர்ஜுனன் கையில் இருந்த வில்லை போல இந்த பானுகோபன் வாழ்ந்த காலத்திலே பானுகோபனுடைய வில்லுக்கு எதிர்வில் கிடையாது என்பது ஒரு வழக்கமாக அன்று இருந்துள்ளது. அந்த பானுகோபனுடைய செருக்கையும் அந்த அசுரனுடைய செருக்கையும் அடக்கியது இந்த நவ வீரர்களோடு ஒப்பந்த முருக கடவுளுடைய பெருமையால் நடந்தது இந்த செங்குத்தின் அருளால் என்பதே மெய்யாகும். பனிரெண்டாவது பாடல் சிங்கமுகனை வதம் செய்ததை பற்றிய பாடல். அந்த பாடலில் நான் பாடுகின்றேன். பங்கமிழறமுக பற்றலை கிளை மங்கவே நுரியோர் வகை மாலையை எங்கள் வேட்படை தனக்கென்று சூட்டியோன் செங்கடம் பணியுமாள் செய்குந்தமே என்பது இப்பாடலாகும். போரில் ஏற்பட்ட இரத்தத்தால் சிவந்த அந்த செங்குந்தத்தை கையுடைய அந்த வீரர்களானவர்கள் பல எண்ணற்ற வரங்களை பெற்று பல தலைகளை உடைய இந்த சிங்கமுகாசூரனை அழித்து அதனால் ஏற்பட்ட வெற்றி மாலையை முருகக் கடவுளாகிய முருகனுக்கு வேலில் முருகனினுடைய வேலுக்கு சாத்தி அந்த ரங்கமலர் மாலையை தனக்கு சூடிக்கொண்டதும் இந்த செங்குந்தமே என்பது பாடலுடைய விளக்கம். பதிமூன்றாவது பாடலாக சூரபத்மனை வதம் செய்ததை பற்றிய பாடல். அந்த பாடலை இப்பொழுது நான் பாடுகின்றேன், கேளுங்கள். வனப்பூ மிளவொழும் வரஞ்சம் வேட்குகன் கணப்பக பொழினி கலபமேறிய இனப்புகழ் சேவலம் கொடிதன கேற்றுவன் சினப்புலி கொடிதர சிறிய செங்குந்தமே என்பது இப்பாடலாகும். இந்த பாடலே செங்குந்தர்களுக்கு புலிக்கொடி கிடைத்ததனுடைய வரலாறும் சேர்த்து சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இந்த சூரபத்மனுடைய மைந்தர்களும் சகோதரனும் இறந்த பிறகு இறுதியாக இந்த சூரபத்மன் யுத்தத்திற்கு செல்கின்றான். இந்த யுத்தமானது 6 நாட்கள் நடக்கின்றது. அப்பொழுது நவ வீரர்களும் புடைசூழ முருகக் கடவுள் இவரோடு யுத்தம் செய்து அவனை வீழ்த்த முனைகின்ற பொழுது இவன் மாய உருவம் கொண்டு மாமரமாக நிற்கின்றான். அப்பொழுது தனது வேலாயத்தால் அந்த மாமரத்தை இரு ஊராக பிளக்கின்றார். ஒரு பகுதியை மயிலாக தனது வாகனமாகவும் மற்றொரு பகுதியை தனது கொடியாக சேவல் கொடியாகவும் மாற்றுகின்ற வேளையிலே இந்த சூரபத்மனானவன் இந்த நவ வீரர்களுடைய கையிலே அந்த வீரபாகுவனுடைய கையிலே தனது புலிக்கொடியை கொடுக்கின்றான். அதற்கு காரணமானது இந்த குந்தமே செங்குந்தமே என்பது இப்பாடலுடைய விளக்கமாகும். 14வது பாடலாக இந்த சூரபத்மனை வதம் செய்த பிறகு அந்த வீர மகேந்திரபுரத்திலே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அந்த தேவர்களையும் அதே போன்ற நான் மறைகளையும் விடுவித்ததை பற்றிய ஒரு பாடல். அந்த பாடலை நான் பாடுகின்றேன். குறையினை கடவுளார் கூற கேட்டவர் துறையினை நிறுவியே சூர்த்தான் மறையினை வலுவர வளர்த்து தேவர்தம் சிறையினை மீட்டது திருச்செங்குந்தமே என்பது இப்பாடலாகும். சூரபத்மனால் சிறையிலே வைக்கப்பட்டிருந்த தேவர்கள் தங்களுடைய மனைய குறையை முருகப்பெருமானிடம் வேண்ட அந்த சூரபத்மனை அழைத்து இந்த தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு பொன்னுலக வாழ்வு தந்ததும் மற்றும் நான் மறைகள் மீண்டும் தலைக்கோங்க செய்ததும் இந்த திருச்செங்குந்தமே என்பது இப்பாடலுடைய விளக்கமாகும். தேவேந்திரனுக்கு மீண்டும் அந்த பொன்னுலக பதவி அதாவது இந்திரலோக பதவி கிடைத்ததை பற்றிய ஒரு பாடல். அந்த பாடலை நான் இப்பொழுது பாடுகின்றேன். தாருவும் சுரபியும் தவள வேளமும் தாருடைய புறவியும் சசியும் கைமிசை போருடை வச்சிர வாழும் பொன்னகர் சீரரும் படியவும் செறி செங்குந்தமே என்பது இப்பாடலாகும். அரிச்சந்தனம் கற்பகம் சந்தானம் பாரிஜாதம் மந்தாரம் ஆகிய 5 தாருக்களையும் மற்றும் காமதேனு வெள்ளி ஐராவதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்திரன் ஏறி வருகின்ற யானையும் மற்றும் அவன் அந்த இந்திரனுடைய கையிலே உள்ள அந்த வஜ்ராயுதமும் அதே போன்று இந்திராணியும் அவருக்கு மீண்டும் அந்த இந்திர பதவியும் அளித்து இவரை மீண்டும் அந்த பொன்னுலகில் நிலை பெறச் செய்தது இந்த திருச்செங்குந்தமே என்பது இப்பாடலுடைய விளக்கமாகும். வீரபாகு உட்பட இந்த அவருடைய சகோதரர் உட்பட நவ வீரர்களுடைய பெருமையை கூறுகின்ற இந்த 16வது பாடலை நான் இப்பொழுது நான் பாடுகின்றேன், கேளுங்கள். முன்பகை யாவையும் முடித்து கூறையே டிரான் பகை யாவையும் தடிந்து சந்ததம் பின்பகை இல்லாத பெற்றி செய்ததா முன்பதினோர் கரண் தொழிலும் குந்தமே என்பது இப்பாடலாகும். பழைய பகையாகிய சூரபத்மனை வதம் செய்து கொன்று அதே போன்று அந்த சூரனுக்கு கொடுத்த வரத்தினை நிறைவேற்றி அவனுடைய சகோதரர்களாகிய சிங்கமுகன் போன்றோரையும் அழித்து தேவர் பகைவரை அனைத்தையும் ஒழித்தது இந்த நவ வீரர்களின் கையில் இருந்த செங்குந்தமே என்பது இப்பாடலினுடைய விளக்கமாகும். சூரபத்மன் முன் ஜென்மத்திலே அதாவது அன்னத்தையும் கருடனையும் மயிலையும்
மற்றும் சேவலையும் விட்டு அந்த அன்ன பறவைகளை அதாவது கருடனையும் அன்னத்தையும் சித்திரவதை செய்த காரணத்தினால் இந்த பிரம்மனுடைய வாகனமாகியது அன்னப்பறவை. அந்த பிரம்மனும் மற்ற தேவர்களும் சென்று அவ முருகப்பெருமானிடம் முறையிட அப்பொழுது இந்த சூரனை அழைத்து நீ இப்ப அடுத்த பிறவியிலே அதாவது தேவர்களை வதம் செய்கின்ற அசுர குலத்திலே பிறந்த அவர்களை நீ இம்சிப்பாய். அந்த நேரத்திலே நான் தோன்றி என்னுடைய வேளால் உன்னுடைய பகை முடித்து உனக்கு நற்கதி அருள்வேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது இந்த சூரபத்மனானவன் இந்த முருக கடவுளை வணங்கி நான் அடுத்த பிறவியில் நான் அசுரனாக பிறந்தாலும் உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும். அந்த நேரத்திலே நான் உன் பகையால் அழிகின்ற நேரத்திலே உன்னுடைய வாகனமாக நான் மாற வேண்டும் என்று வேண்டுகின்றான். அதன் பிரகாரமே அந்த அசுரனை அழித்து அவன் கேட்ட வரத்தையாகிய தந்து அவனை தன்னுடைய வாகனமாக மயிலும் கொடியாக சேவல் கொடியையும் பெற்று அவனுக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்றியுள்ளார். இதுதான் இந்த பாடலினுடைய முழு விளக்கமாகவும். 17வது பாடலாக கைலியை காக்கும் சிறப்பு பற்றி பாடியுள்ளது. அந்த பாடலை இப்பொழுது நான் பாடுகின்றேன். வெள்ளிமால் வரைசுல் காப்பு மிளிர்மணி சிகரக்காப்பும் பள்ளிமால் வரையின் காப்பும் பைமுனா பணரக்காப்பும் வள்ளிதா கைகோள என்று மகிழ்நூற்று காப்பும் விட்டு தெள்ளிதா யுமையாடந்த செங்குந்தம் போடுமுண்டோ என்பது அப்பாடலாகும். உயர்ந்த வெள்ளியங்கிரி மலைக்காவலும் உச்சியில் இரத்தனங்கள் இழைக்கப்பட்ட மண்டபக்காவலும் கொழுமண்டபக்காவலும் அதே போன்று அந்த புறத்தை உடைய மகாமேருவின் காவலும் இந்த செங்குந்தர்களாகிய இந்த நவ வீரர்களிடத்திலே பசும்பொன்னாலும் மணிகளாலும் இழைக்கப்பட்ட ஆபரணங்களாலும் வழக்கமாக கைகொள்ளுங்கள் என்று உமாதேவியானவர் நவ வீரர்களையும் அழைத்து திருநீறு காப்பிட்டு கொடுத்ததும் இந்த செங்குந்தமே என்பது இப்பாடலுடைய விளக்கமாகும். செங்குந்தர்கள் சிவபரவினர் உமையால் கைவேல் பெற்றவர்கள் என்ற பாடலை குறிக்கின்ற இந்த பாடலை அதாவது நான் பாடுகின்றேன், நீங்கள் கேளுங்கள். சளம்பிரியாத சூட்டும் சாவட்கே தனமெஞ்சான்றும் வளம்பிரியாத செவ்வேட்குருதுணையாக மண்ணு குளம்பெற வந்தான் என்றும் கொடியுமை தந்த வீட்டில் அலம்பெற மிந்த குந்தர் பரிசுபோ நாட்டில் உண்டோ என்பது இப்பாடலாகும். செங்குந்தர்கள் கைவேல் பெற்றமை குறித்த 18வது பாடலை இப்பொழுது நான் பாடுகின்றேன். சளம்பிரியாத குட்டு சேவட்கே தனமெஞ்சான்றும் வளம்பிரியாத செவ்வேட்குருதுணையாகும் என்றும் குளம்பெற வந்தார் என்றும் கொடியுமை தந்த வீட்டின் அலம்பெற மிந்த குந்தர் பரிசுமோ நூட்டிலுண்டோ நாட்டில் உண்டோ என்பது இப்பாடலாகும். சேவலானது தன்னை ஒத்த மற்றொரு சேவலை காணும் பொழுது மிக்க சினம் கொன்று பகை கொள்ளும். அப்பேற்பட்ட அந்த கொண்டையுடைய அந்த சேவலை உடைய கொடியை தனது வழக்கையில் என்றும் நீங்காது பிடித்திருக்கும் இந்த கந்தவேலின் சிறப்பை ஒத்த இந்த திருக்கைலாய பரம்பரையினருக்கு மனமகிழ்ந்து இந்த பார்வதி தேவியானவர் கொடுத்த குந்தத்தை கையில் பிடித்துள்ள இந்த செங்குந்தர் பரம்பரையினைப் போல மிக்க புகழுள்ளவர் இந்நாட்டில் உண்டோ என்பது இப்பாடலினுடைய விளக்கமாகும். அறுபடை வீட்டில் குந்தத்தின் சிறப்பு பற்றிய இந்த 19வது பாடலை நான் பாடுகின்றேன். பருப்பத மேரகம் பரங்குன்றம் பழம் பெருப்பத மாவினன்குடி செந்தி பொது விருப்பன குன்றுதோர் ஆடலம் எனும் திருப்பதி தனிமலர் செங்குந்தமே என்பது இப்பாடலாகும். முருகப்பெருமானுக்குரிய அறுபடை ஸ்தலங்கள் என்று சொல்லப்படுகின்ற திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, திருவாவினன்குடி மற்றும் பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை என்று சொல்லப்படுகிற இந்த 6 ஸ்தலங்களிலும் பெருமையுடன் வீற்றிருப்பது இந்த திருச்செங்குந்தமே. அதாவது ஐயனுக்குரிய அந்த வெள்ளியங்கிரி மலை என்று சொல்லப்படுகின்ற கைலாய மலையினுடைய காவல் மாத்திரமல்ல முருகப்பெருமானுக்குரிய இந்த அறுபடை வீடுகளிலும் பெருமையுடன் வீற்றிருப்பது இந்த திருச்செங்குந்தமே என்பது இப்பாடலுடைய விளக்கமாகும். 20வது பாடல் செங்குந்தத்தினுடைய சிறப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது, அதை பார்ப்போம். தேடுவார் வளமாய் வந்து தரிசிப்பார் சென்னி மீது சூடுவார் மலரே தூவி தொழுதுகை கூப்பி நிற்பார் பாடுவார் காவென்றம்மை பரிவினான் அந்தமாக ஆடுவார் குகன்கை செவ்வேட் கருள்துணை குந்தமென்றே என்பது இப்பாடலாகும். இந்த வையகத்தில் உள்ள மக்கள் இந்த செவ்வேலாகிய முருகப்பெருமானின் கையில் உள்ள வேலுக்கு துணையாக என்றும் காவலாக நிற்பது இந்த செங்குந்தமே என்று இந்த செங்குந்தம் எங்குள்ளது என்று தேடி கண்ணாரக் கண்டு கைதொழுது நிற்பார். அது மாத்திரமல்ல அந்த வேலை வலம் வந்து வணங்கி மலர்களால் அர்ச்சனை செய்து சாஷ்டாமதமாக விழுந்து வணங்கி தென்னாலும் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று மனதார வேண்டி அதோடு மாத்திரமல்ல அதனால் ஆடுவார் பாடுவார் ஆனந்த கூத்தாடுவார் என்பது
இப்பாடலுடைய விளக்கமாகும். 21வது பாடல் காளியினுடைய கைத்தாளம் பறித்த சிறப்பு பற்றி பாடப்பட்டுள்ளது. அதை நான் பாடுகின்றேன். ஆலங்காட்டின் அரணுடன் வாதாடும் கோலங்காட்டிய காளிதன் கொற்றம் போய்வெல் பாலங்காட்டிய பன்மணி தாளமே பறித்து சீலங்காட்டிய குந்தர் நட்பெருமையார் தெரிப்பர் என்பது இப்பாடலாகும். முன்னாளிலே திருவாலங்காட்டிலே சிவபெருமானுடன் வாதாடும் இந்த காளியன் தன் திருவுருவம் காட்டி சிவனுடன் நடந்த திருநடனத்திலே தோல்வியுற்ற பொழுது அந்த காளி தேவியினுடைய கையிலே இருந்த அந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த கைத்தாளத்தை பறித்தது இந்த செங்குந்தர்களே என்பது இப்பாடலினுடைய சிறப்பாகும். 22வது பாடல் செங்குந்தரனுடைய வீரத்தை பற்றியது. அந்த பாடலை நான் பாடுகின்றேன். செங்களம் பொருந்திய திருந்தலாருற வங்கமே மண்மிசையாக்கி யாவியசை செங்கந்திர் வழியிடை செடித்தி தேவர்களங்களை வன்முகத் தரும் செங்குந்தமே என்பது இப்பாடலாகும். போர் செய்ய வந்த அந்த அரக்கர்களை கொன்று அவர்களுடைய உடலானது மண் மீது புவி மீது விழச் செய்து அவர்களுடைய உயிரானது சூரிய கதிரின் வழியாக வானுலகை அடையச் செய்தது இந்த திருச்செங்குந்தமே என்பது இப்பாடலினுடைய விளக்கமாகும். தவத்திற்கு இடையூறு செய்வர்களுடைய நிலை பற்றி இந்த செங்குந்தர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றிய 23வது பாடலை நான் பாடுகின்றேன். பரகதி வேலு வேள்வி பண்ணு மிருடிதன் பன்மைபாரா வரகதி தந்தையேவும் மமரை மடிய நூறியராயுதமோ டிபுலி வேளா மியகதானத்துக்கிந்து சிரமணி மகுடம் பெற்ற செங்குந்தர் போடுகுண்டோ என்பது இப்பாடலாகும். மூதண்ட முனிவர் என்ற முனிவர் வீடு பேறு இன்பத்திற்கு நற்கதி அடைய வேண்டி முருகப்பெருமானை வேண்டி தவம் இருந்தார். அந்த தவத்தினுடைய வைராக்கியத்தை எண்ணி பொறாமை கொண்ட பிரம்மதேவனும் மற்றும் தேவர்களும் அந்த தவத்தை கலைக்க அவருடைய தவம் பழிக்காமல் போவதற்காக சூழ்ச்சி செய்தனர். அந்த சூழ்ச்சி பழிக்காமல் போகவே அந்த மூதண்ட முனிவர் மீது போர் தொடுத்தனர் தேவர்கள். அந்த நேரத்திலே முருக கடவுள் தன்னுடைய படையின் தலைவராகிய அந்த வீரபாகு தேவருடைய நவ வீரர்களையும் அனுப்பி வைத்து அந்த மூதண்ட முனிவருக்கு துணையாக போர் செய்து மூதண்ட முனிவர் வெற்றி பெற காரணமாக இருந்தார். அந்த போரிலே வெற்றி வாகை சூடிய வீரபாகு அந்த நவ அந்த தேவர்களுடைய திரவியங்களை எல்லாம் பறித்து அதே போன்று அவர்களுடைய வாகனங்களையும் பறித்து அந்த யாக வேள்விக்கு இரையாக இட்டார். அது மாத்திரமல்ல தேவர்கள் அணிந்திருந்த அந்த மலர் கிரீடங்களை எல்லாம் மாணிக்க கிரீடங்களை எல்லாம் பறித்து தனதாக்கி கொண்டார் என்பது இப்பாடலினுடைய விளக்கமாகும். 23 பாடல்களோடு இந்த 2வது பாகத்தை நான் நிறைவு செய்கின்றேன். 24வது பாடலை 3வது பாகத்தில் நாம் காண்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இதனுடைய முதல் பாகத்தை யாரும் பார்க்காது இருந்தால் அந்த முதல் பாகத்தினுடைய லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் கொடுக்கின்றேன். தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம தேவகானம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.